முருகப்பெருமான் தான் அகத்தியரை உருவாக்கியதாக ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இதிலிருந்து கொடைக்கானல இருந்து பார்த்தார். கொடைக்கானல் தான் அவர் சித்தி பெற்ற இடம். முருகப்பெருமான் உடைய கண்ணை மூடி பார்த்தார். இந்த உலகத்தை அவர் ரக்கான்னு புண்ணியமான ஒருத்தர் தான், குட்டை தான் தான் குட்டையா வடநாட்டில் அலைஞ்சிட்டு எங்க பதில் போய் அங்கே ஒண்ணுமே இல்லை. கடவுளே நான் உன்னை அடைய ஆசைப்படுறேன் தாயேனா அகத்திய சொன்னார். வடங்கே அவர் வாசி நடத்தி கொடுத்தார். உனக்கு அகத்தியருக்கு வாசி நடத்தி கொடுத்தார். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இல்லை இல்லை ஒரு வருஷம் ஒரு 1 லட்சம் ஆண்டுகள் முன்னாடி அகத்தியர் உருவாக்குனார். அங்கே முருகப்பெருமான் உருவாக்கி மகனே போ என் பெருமையை பேசுகிறார். அதான் சொன்னார். அகத்தியர் இல்லை என்றால் அகத்தியர் போனார் போனார் வெளியில் ஊர் ஊராக போனார். எங்கள் முருகான்னு சொல்லு, எங்கள் முருகான்னு சொன்னார். 9 கை நாட்டை, 9 கோடி கை நாட்டை சாதாரண மனிதனை பாவிகளை புண்ணியவனாக்கிய மாபெரும் தலைவர் என்கிறது ஆசான் அகத்தியசன். போறார். அப்ப முருகன் சொல்லு, ஒரு ஊரா அலைஞ்சி அல்லல் பட்டு ஐயா வாங்க ஐயா. மிகப்பெரிய ஞானி அகத்தியர், மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவர் அகத்தியசன். அது யார் தெரியுமா? முருகப்பெருடைய நேரடி பார்வை வந்தவர் அகத்திய மாரிசி ரமாமண்டன் போது. அவர் பேர் சொன்னாலே 9 கோடி ஞானி வருவாங்க. அப்பேற்பட்ட ஆசான் அகத்தியர். அவர் என்ன ஞானம் இல்லை, ஆனால் அவனுக்கு ஆசா, அவருக்கு ஆசான் முருகப்பெருமான் தான். ஆனால் இந்த உலக மக்களுக்கு புரியணும் என்ன தகுதி, தான் என்ன தகுதி. நேற்றுவரும் நீ தவறு செஞ்சிருக்கலாம் உண்மையே, புலால் உண்டிருக்கலாம் உண்மையே, போய் பேசியிருக்கலாம் உண்மையே, பொறாமை பட்டிருக்கலாம் உண்மையே, யாரையும் மறுக்கக்கூடாது. ஆனால் இன்று இந்த வினாடியே அஞ்சேல் ஆட்கொண்டு அருட்சி தாயே முருகா அவன்கிட்ட எதையுமே செய்ய. முருகா ராமலிங்க சாமிகளே, மாடிக்க வாசகா, கரூர் முனிவா, திருமலை தேவா, திருஞான சம்பந்தரியா, இதெல்லாம் பெரிய மகான். டே எத்தனை பேர் தான் சரியா ஆட்சி பெற்றவர் தான் அகத்திய முருகப்பெருமான் சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் நாம சொல்லாதவர்களுக்கு ஞானம் இல்லை. ஆனால் முருகா என்ற சொல்ல என்ன இருப்போன்னா, ஒம்போடைய மகான்கள் எனது ஆசான் பூச்சாட்ட மகரிஷி, ஏதாசான் ராமலிங்க சாமிகள், ஏதாசான் மாணிக்க வாசகன், ஏதாசான் பட்டத்தாறு, ஏதாசான் புஜலுக்கு போக கோரக்க மகர்ஷி, அத்தனை பேரும் ஒரே நொடியில் பார்க்கிறான். முருகா நான் பாவிதான் தாயே, நீ புண்ணியமா இந்த பாவி ஏற்று அருட்சியை வணங்கினால் நோக்கம் இனி நான் பெறவாதிருக்க வேண்டும், அதுக்குரிய அறிவும் ஆற்றல் வேண்டும். கேட்க வேண்டியது அதான் கேட்கு. வேண்டாம் சொன்னான் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்டருண்ணா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.